இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட தேர்ட் ப்ரோமோ வந்தாச்சு தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ்குள்ள மெயினா நம்ம ஆரிக்கும் ரியோவுக்கும் தான் சண்டையே ஆமா வேர்ஸ் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஆரி ரியோவோட பேரு சொல்றாரு ரியோ ஆல்ரெடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி டூ மெனி கொஸ்டின்ஸ் டூ மெனி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி பேசினதுனாலயோ என்னவோ ஆரி அதே பாயிண்ட கோட் பண்ணி நீங்க நிறைய பிரச்சனையில் இருந்திருக்கீங்க இந்த வாரம் அதனால உங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதை தொடர்ந்து குரூப்பிசமாவும் தனித்தன்மையா விளையாடல அப்படிங்கறதையும் ரியோவை பார்த்து சொல்லும்போது போது ரியோக்கு காண்டாயிடுச்சு நான் அப்படி சொல்லவே இல்லையே குரூப்பிசம் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஆரி கிட்ட கேட்க உடனே ஆரி குரூப்பிசம் அப்படிங்கிற வார்த்தையும் கூட்டம் கூட்டமா விளையாடுறதுங்கிற வார்த்தையும் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த டாஸ்க் பேப்பரை கீழே போட்டு உட்கார்றாரு சோ வீட்டுக்குள்ள அனிதா ஆரி இவங்க ரெண்டு பேரும் நேர்மையா பேசுறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் நேத்து எபிசோட்ல கூட நம்ம பாத்திருப்போம் ஆரி தன்னோட சாப்பாடு மிச்சம் வச்சுட்டு அனிதா அந்த பருப்ப ஊற வச்சு அப்படியே விட்டுட்டாங்க அப்படிங்கறத சுட்டி காட்டி பேசிட்டு இருந்தாரு மிஸ்டேக்ஸ் எல்லாரும் தான் பண்றாங்க ஆனா மத்தவங்க மிஸ்டேக்ஸ் எப்படி ஹைலைட் பண்றது அப்படிங்கறதுல ஆரி அடிச்சுக்க ஆளே இல்ல என்ன சொன்னாலும் அவருக்கு தான் அதிகமான ஓட்ஸும் கிடைக்குது என்ன பண்றது சரி நீங்க சொல்லுங்க ஆரிய உங்களுக்கு பிடிக்குமா ஆரி கிட்ட பிடிச்ச பாயிண்ட் என்ன பிடிக்காத பாயிண்ட் என்ன உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சுனில எதுக்கும் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரயில் ஓய்வுமில்லை பாரதி ராஜா கிறிஸ்தவரும் இந்துக்கும் காதல் கடைசியில் தாலி தூக்கி எடியிருது இது பூரா மணிவண்ணன் என்கிற தாய் கருவில் உருவான விஷயங்கள் பேரு பாரதி ராஜா தட்டிட்டு போயிட்டாரு அந்த நூறாவது படத்துல என்